திண்டுக்கல்லில் அமலாக்கத்துறை அதிகாரி காரிலிருந்து 20 லட்சம் ரூபாயை லஞ்ச ஒழிப்பு போலீஸ் பறிமுதல் செய்தது. அமலாக்கத்துறை சோதனை என்றால் பெரும் முதலாளிகள் அரசியல்வாதிகள் நடுங்கும் நிலையில் அமலாக்கத்துறை அதிகாரியே லஞ்ச பணத்துடன் கையும் களவுமாக மாட்டியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. மதுரை திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் மத்திய பிரதேச பதிவேண் கொண்ட காரில் அதிகாரி ஒருவர் 20 லட்சம் ரூபாய் லஞ்ச பணத்தை கொண்டு வருவதாக திண்டுக்கல் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து டிஎஸ்பி நாகராஜன் தலைமையிலான போலீசார் மதுரை திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது அவ்வழியே வந்த மத்திய பிரதேச பதிவேண் கொண்ட காரை மறித்து சோதனை செய்ததில் அன்கிட் திவாரி என்ற நபர் காரை ஓட்டி வந்தது தெரிய வந்தது. அவரிடம் விசாரணை நடத்திய போது அவர் நாக்பூர் பகுதியைச் சேர்ந்த அமலாக்கத்துறை அதிகாரி என்பதும் காரில் மருத்துவர் ஒருவரிடம் 20 லட்சம் ரூபாய் பணத்தை லஞ்சமாக பெற்றுக்கொண்டு ஊர் திரும்பியதாக விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து கார் மற்றும் 20 லட்சம் ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்த லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் திண்டுக்கல் இபி காலனி பகுதியில் உள்ள ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை அலுவலகத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டனர். அதையடுத்து அமலாக்கத்துறை அதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் அப்பகுதியில் சிறு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.